ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸசைஸ் மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓவர் ரைடிங், ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு கிளாஸஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கிளாஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெரிவ்ட் கிளாஸஸ். ஸோ இப்போது நான் வந்து ரெண்டு கிளாஸஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு கிளாஸஸ்லையும் ஃபங்க்ஷன்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக நான் கொடுக்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், கிளாஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுக்கிட்டோம், அதில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு செமிகோலன் வச்சுட்டோம். ஸோ கிளாஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே எண்டில் கர்லி பிரேசஸ்க்கு எண்டில் நம்ம செமிகோலன் வைக்கணும். ஸோ அது வந்து ரூலு. ஸோ அக்சஸ் ஸ்பெசிஃபையர் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு, இப்போது ஃபங்க்ஷன்ஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணுறேன். அதில் லே அவுட் பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணுறேன், ஒன் மோர் கிளாஸஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் டெரிவ்டு. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது பேஸ் கிளாஸஸை டெரிவ் கிளாஸஸ் மூலயமா என்ன பண்ண போகிறேன், நான் கால் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் முன்னாடி ஒரு கோலன் வச்சுக்கணும், பப்ளிக் பேஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன் நேமு சேம். ஸோ என்ன நான் வந்து டெரிவ்டு கிளாஸஸ்க்கு பேஸ் கிளாஸஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் நேம் வச்சனோ அதே ஃபங்க்ஷன் நேமை இங்கே என்ன பண்ணேன் நான், டெரிவ்டு கிளாஸஸ் கொடுக்குறேன். சி அவுட் டெரிவ்டு கிளாஸ் ஃபங்க்ஷன். ஸோ சம்திங் நம்ம ஒரு ப்ரிண்ட் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இன்ட் மெயின். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், கிளாஸஸ்க்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், டெரிவ்டு கிளாஸஸை வந்து பார்த்திங்கன்னா சைல்டு பேஸ் கிளாஸஸை சைல்டு கிளாஸஸ் மூலயமா நான் என்ன பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கனால நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ டெரிவ்டு கிளாஸஸ்க்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னு, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் டெரிவ்டுக்கு, டெரிவ் டிடின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ டிடி டாட் ஃபன் ஒன். ஸோ இங்கே ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும் மறந்துட்டேன், க்ளோஸ் கர்லி பிரேசஸ். ஸோ இப்போ அதை ரன் பண்ண, ப்ராஜெக்ட் கம்பைல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எரர் எதுவுமே காமிக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணோம் நம்ம, ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டெரிவ்டு கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுது நமக்கு, இந்த டெரிவ்டு கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸோடைய மட்டும் என்ன பண்ணுது நமக்கு, இங்கே ஷோ பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் சொல்லுவோம். ஸோ சேம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பட் சேம் ஃபங்க்ஷன்ஸ் நேம்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுது நமக்கு, டெரிவ்டு கிளாஸஸில் உள்ள, அதாவது சைல்டு கிளாஸஸில் உள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸில் என்ன நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராமை மட்டும் நமக்கு என்ன பண்ணுது, ஷோ பண்ணுது. ஸோ இதை தான் என்ன சொல்லணும்னா நம்ம ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங். ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேமில் சேம் ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து நம்ம கால் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலிமார்பிசம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம், லாஸ்ட் கிளாஸஸில் வந்து ஃபங்க்ஷன் ஓவர் லோடிங் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் என்ன பண்ண போகிறோம், நம்ம பாலிமார்பிசம் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன்.